வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்க போகிற இந்த ரீ எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது மாணவர்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆன்லைனில் ஒரு சில பேருக்கு கிரேடு கம்மியாக இருக்கலாம். இப்போது அவங்க கிரேடை பூஸ்ட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீ எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அப்படி அந்த ரீ எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை ஒரு சின்ன அவுட்லைன் பார்ப்போம். அதில் பார்த்தா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கும். அப்படி இந்த ரீ எக்ஸாமுக்கு உண்டான அந்த ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது மார்ஜின் போடணும். மார்ஜின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா டேட்டு, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர், உங்களுடைய சிக்னேச்சர். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த 15 பேஜஸ்க்கும் இருக்கணும். அது ஏஃபோர் ஷீட்டில் 15x2 30 பேஜஸ்க்கும் நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். இது முதல் ரூல்ஸ், இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் உங்களுக்கு எதில் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. கொஷின் பேப்பர் எதில் போஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிங்க் உள்ள, அதாவது இமெயிலுக்கு அவங்க அனுப்புவாங்க. அந்த ஜிமெயிலிருந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் ஓப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கான அந்த கொஷின் பேப்பர் வேர்ட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அந்த கொஷின் பேப்பர் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அதுலேருந்து நீங்கள் ஆன்சரை பார்த்து எழுதணும். நீங்கள் வச்சுருக்க அந்த ஏ4 ஷீட்டில் ஃபுல்லாக எழுத போகிறீங்க. அதாவது என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டிக் பென் யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், எய்தர் ப்ளூ பென் அப்படி இல்லைன்னா பிளாக் பென். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறது, ஸ்கேல் வச்சு டயக்ராம் போடுறது, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பென் இல்லை பிளாக் பென் இது மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிட்டீங்க. அதுக்குள்ளேயே கூட நீங்கள் எழுதி முடிச்சிடலாம், அது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய அந்த ஃபாஸ்ட்டாக நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒவ்வொரு ஏ4 ஷீட்டையும் நீங்கள் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. அதாவது ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. வெறும் இமேஜ்ன்றது உங்களுடைய கேமராவில் இருக்க அந்த மீன் உங்கள் ஃபோனில் இருக்க அந்த கேமரா வச்சு நீங்கள் எடுக்கலாம், ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம், இமேஜ் டு PDF கன்வெர்ட்டர். இது வந்து ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் அவைலபிள் இருக்குது, அது எது பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க ஓப்பன் புக் சீரீஸ்னு அதில் பாருங்கள், நிறைய ஆப் அதில் சொல்லியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் பெஸ்ட் எதுன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமும் இருக்கிறது ரொம்ப முக்கியம், நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ PDF நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதாவது 1-2 மாறி இருக்கலாம், அப்படி நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். இந்த PDF கன்வெர்ட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதுல இதில் மாற்றிக்கலாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். பேஜ் நம்பர் சீக்வென்ஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த சீக்வென்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் வேல்யூவேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க, சென்ட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூவேஷன் எப்படி பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணணும், அந்த போஸ்ட் ஹார்ட் காப்பி வந்து உங்கள் காலேஜுக்கு ரீச் ஆகிடணும். எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் காலேஜுக்கு போகக்கூடாது, காலேஜ் பக்கத்துலேயே இருந்தாலும் நீங்கள் காலேஜுக்கு போய் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்க மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இப்போ வேல்யூவேஷனுக்கு வருவோம். வேல்யூவேஷன் எதை பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஹார்ட் காப்பி வச்சு பண்ண மாட்டாங்க. அப்போ எதை வச்சு பண்ணுவாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களே அந்த ஸ்கேன் பண்ணதை PDF காப்பி, அதை வச்சு தான் பண்ணுவாங்க. வேல்யூவேஷனில் ப்ராப்பராக இருக்கணும், நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க பேஜ் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு போதும், வேல்யூவேஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு இரிட்டேட் ஆகாது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவங்க வேல்யூவேஷன் பண்ணி முடிச்சிடுவாங்க, உங்களுக்கான மார்க்ஸும் அவார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணக்கூடாது, நம்ம PDF கன்வெர்ட் பண்ணுறதுலையும் நம்ம எழுதுறதுலையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எழுதணும். எழுதுனாங்கன்னா வேல்யூவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்து நம்ம இந்த ரீ எக்ஸாமில் ஒரு நல்ல கிரேட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வரோம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள், அதை பற்றின டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.